என் இனிய அன்பர்களே வணக்கம் தமிழ் இலக்கியத்தில் இன்று எட்டுத்தொகை தொகை நூல்களில் கற்றோரேத்தும் கலித்தொகை என்று போற்றப்படும் கலித்தொகையை பார்க்கலாம் கலித்தொகை கலிற்றையும் அடக்கும் ஆற்றல் இசைக்கு உண்டு என்ற உண்மையும் நீராடல் பற்றிய செய்திகள் மக்களின் நல்வாழ்விற்கான நெறிகள் எல்லாம் இவற்றில் விளக்கப்பட்டுள்ளன மடலேறுதல் ஏறு தழுவுதல் அதங்க ஜல்லிக்கட்டு பொருந்தாக்காதல் உறுதலை காமம் ஆகியன பற்றி செய்திகள் அதிகம் உள்ளன மக்கள் காமனை வழிபாடு செய்தமை பற்றியும் இதில் அறிய முடிகிறது இந்த நூல் சங்ககால தமிழ் இலக்கிய தொகுதியான எட்டு தொகை நூல்களில் ஆறாவதாங்க பல புலவர்களின் பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நூலான கலித்தொகையில் ஓசை இனிமையும் தரவு தாழிசை தனிச்சொல் சுரிதகம் என்னும் சிறப்பான அமைப்புகளால் அமைந்த இந்த களிப்பாவினால் சிவனை பற்றிய கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்று சேர்த்து மொத்தம் நூற்று ஐம்பது பாடல்கள் உள்ளன இந்த பாடல்களின் அடியை பார்க்கணும்னா சிற்றல்லையா பதினோரு அடிகள் இருக்குது பேரல்லையா எண்பது அடிகள் இருக்கு அகப்பொருள் துறை பாட ஏற்ற யாப்பு வடிவங்களாக களிப்பாவையும் பரி பாடலையும் தொல்காப்பியர் சொல்கிறார் துள்ளல் ஓசையால் பாடப்பட்டு பாவகையால் பெயர் பெற்ற நூல் கலித்தொகை பிற அகத்தினை நூல்கள் எடுத்துரைக்காத கைக்கிளை பெருந்தினை மடலேறுதல் ஆகியவை கலித்தொகையில் மட்டுமே இடம்பெறுகின்றன கலித்தொகை காதலர்த்தம் அகத்தொகை எனவும் கூறலாம் இந்த பாடல்களின் மூலம் பண்டைக்கால ஒழுக்க வழக்கங்கள் நிகழ்ச்சிகள் மரபுகள் காலத்தின் தன்மை நல்லவர் தீயவரின் குணங்கள் விலங்குகள் பறவைகள் மரங்கள் செடி கொடிகளின் இயல்புகள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிப்பு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் சி வை தாமோதரம் பிள்ளை அவர்கள் பதிப்பித்தார் அதனுடைய மூலமும் நச்சினார்கிணியர் உரையுமாக நல்லந்தோனார் கழித்தொகை என்னும் பெயரில் அவர் பதிப்பிச்சாருங்க அதன் பின்னர் பல ஏற்றுச்சுவடுகளை ஒப்பிட்டு பார்த்து வேறு நூல்களை ஆராய்ந்து உரிய விளக்கத்தோடு பல மேற்கொள்ளை பல எல்லாம் அடி குறிப்புகளாக அளித்து சென்னை பிரசிடென்சி கல்லூரியின் தமிழ் பண்டிதராக விளங்கிய இ வை அனந்தராமையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதிப்பித்தாங்க அதன் பின்னரே பலரும் கழித்தொகைக்கு உரை கண்டனர் என்று சொல்லலாம் இந்த நூல் எப்படி தொகுத்திருக்காங்கன்னா பாடல் ஒன்று இதில் தெரிஞ்சுக்கலாங்க ஒன்று இன்ன திணையை இன்னார் பாடினார் இது வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்றதுனால ஐந்து புலவர்கள் ஐந்து திணைகளை பாடின மாதிரி அமைத்திருக்க இந்த பாடல் பெருங்கடுங்கோன் பாலை கபிலன் குறிஞ்சி மருதன் இளநாகன் மருதம் அருஞ்சோழன் நல்லுருத்திரன் முல்லை நல்லந்துவன் நெய்தல் கல் கல்வி வளார் கண்ட கலி கலித்தொகை நூலில் உள்ள பாலை திணைப் பாடல்களை பாடியவர் பெருங்கடுங்கோ குறிஞ்சி திணைப் பாடல்களை பாடியவர் கபிலர் மருதத்திணை பாடல்களை பாடியவர் மருதன் இளன் ஆகனார் முல்லை பாடல்களை பாடியவர் சோழன் நல் நெய்தல் நெய்தில் திணைப் பாடல்களை பாடியவர் நல் அந்துவன் இந்த தொகை நூலில் திணைகள் வரிசைப்படுத்தி அடிக்க வைப்ப வைக்கப்பட்டுள்ளதற்கு இந்த பாடல்தான் அடிப்படையாக இருந்தது பாடல் ரெண்டு பண்ண்த்த பார்க்கணும்னா ஐந்திணைக்குரிய ஒழுக்கங்களுள் இன்னின்ன திணைக்கு உரிய பொருள் எது எதுன்னு எளிமையாக ஒரு பாடல் சொல்லுது போக்கெல்லாம் பாலை புணர்தல் நறுங்குறிஞ்சி ஆக்கமளி ஊடல் அணிமருதம் நோக்கொன்று இல்லிருத்தல் முல்லை இறங்கிய போக்கேர் நெய்தல் புல்லும் களிமுறை கோப்பு இதில் சொல்லப்பட்டது என்னென்னா தலைவன் தலைவி பிரிதல் போக்கு வந்து பாலை புணர்தல் வந்து குறிஞ்சி இனிமை தரும் குறிஞ்சி இன்பத்துக்கு ஆக்கம் தருவது ஊடல்னு சொல்லுவாங்க ஊடலுக்கு பின் கூடல் இல்லையா அந்த மாதிரி அருமையான மருதங்க அது நோக்கம் ஒன்றுபட்டு தலைவி இல்லத்தில் ஆற்று இருத்தல் முல்லை இறக்கம் சொல்ல முடியல அந்த போக்கு இறங்கிய போக்கு நெய்தல் இந்த பாடல் தொகைகள் வந்து கலித்தொகை பாடல்களில் நல்ல தோணார் பாடிய கடவுள் வாழ்த்து பாடல் தவிர்த்து நூற்று நாய் முப்பத்தி ஒன்பது பாடல்களில் பாலைக்களியில் முப்பத்தைந்து குறிஞ்சி இருபத்தொம்பது மருதக்கலியில் முப்பத்தைந்து முல்லைக்களியில் பதினேழு பாடல்கள் நெய்தர்களியில் முப்பத்தி மூன்று பாடல்கள் இவையெல்லாம் சேர்த்தமுன்னா நூற்றி நாற்பத்தி ஒம்பது பெருந்தேவனார் இதை தொகுத்துவர் ஒரு பாடல் கடல் வாழ்த்தாவில் சேர்த்தமுன்னா நூற்றி ஐம்பது வரும் குறிஞ்சி களியை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் குறிஞ்சி தினைக்கு உரிய உரிப்பொருளாகும் அதாவது தலைவனும் தலைவியும் புணர்றது அதனுடைய அறிகுறிகள் குறிஞ்சி குறிஞ்சித்தனைக்கே உரிய உரிப்பொருள் குறிஞ்சி நிலத்தின் இயற்கை எழிலை வர்ணிப்பதோடு தலைவியை திருமணம் புரிந்து கொள்ளுமாறு தலைவனை வலியுறுத்துவதையும் முக்கிய நோக்கமாக கொண்டவை குறிஞ்சி களி பாடல்களாகும் கபிலரின் பாடல்களின் நகைச்சுவை உணர்வும் நாடக பாங்கிலான பாக்களும் அமைந்து படிப்போருக்கு இன்பம் தருவதாக அமைந்துள்ளன அதில் ஒரு ஊரங்க நாடகம் மாதிரி ஒரு பாடல் வரும் சுடர் தொடி கேளாய் சுடர் தொடி கேளாய் இது குறிஞ்சிக்கலியின் ஐம்பத்தி ஓராம் பாடல் நாடக அமைப்பை மாதிரி அமைந்து இன்பம் பயக்கக்கூடியதுங்க இந்த பாடல் தான் ஐம்பத்தோராவது களித்தொகை பாடல் தான் சிறுகதைகளுக்கு முன்னோடியாக சொல்கிறாங்க அறிஞர்கள் முல்லைக்களி முல்லைக்கழிப்பாடர்கள் தலைவனோடு மனத்தால் ஒன்றுபட்டு இருந்த தலைவி தலைவன் பிரிந்து சென்ற போது இல்லிருந்து தன் மனதை ஆற்று இருத்தலை கூறுகின்றன அதாங்க மன மனம் ஒன்றுபடணும் மனம் ஒன்றுபடாமல் உடல் மட்டும் ஒன்றுபட்டால் அது திருமணமே அல்ல தன் மனதை ஆற்று இருத்தலை இது இது கைக்கலைப்பாக்கல இது நிறைய மிகுந்திருக்கிறது ஆடவர் ஏறு தழுவதிலேயே இந்த முல்லைக்களியில் தான் பார்க்கலாம் இன்றைக்கி ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறோம் பாருங்கள் எருது எழுதல்னு சொல்கிறோம் அந்த ஆடவர் ஏறு தழுவுதலை இந்த சில பாடல்கள் சிறப்பித்து கூறுகின்றன அது முல்லைக்களியில் இல்லைங்க முல்லைக்களியில் இருக்குது பண்ணிக்கவும் மருதக்களி பரத்தையின் காரணமாக தலைவன் பிரிவதும் அவ்வாறு பிரிந்த தலைவன் திரும்ப வருகையில் தலைவனெடுத்து ஊடல் கொள்வதும் தலைவியின் ஊடலை தலைவன் தீர்த்தலையும் நோக்கமாக கொண்டவை மருதக்களி பாடல்களாகும் நெய்தல் களி பிரிவாற்றாத தலைவி தலைவனின் துன்பங்களை புலைப்படுத்தும் மடல் ஏறுதல் மாலை பொழுதில் புலத்தல் போன்ற துறைகளை பற்றி பாடுவது களி பாலைக்களி நீர் வரப்ப புலர்வாடு நாவிற்கு தண்ணீர் பெறா தடுமாற்ற இருந்து உயரம் கண்ணீர் நினைக்கும் கடுமை காடு திரும்ப பாலைக்கலை பாடலை படிக்கிறேன் உன் நீர் வரப்ப புலர்வாடு நாவிற்கு தண்ணீர் பெறா தடுமாற்ற அருந்துயரம் கண்ணீர் நினைக்கும் கடுமை காடு என பாலை நிலத்தின் கொடுமையை கூறுவதோடு தலைமகனின் பிரிவை தடுப்பதையும் தோழியர் தலைவனின் வரவு குறித்து தலைவுக்கு உணர்த்தி தலைவியை மகிழ்விப்பதையும் முக்கிய கருத்தாக கொண்டவை பாலை பாடல்கள் கலித்தொகையில் என்ன அறக்கருத்துக்கள் ரொம்ப நிறைய இருக்குங்க அறக்கருத்துக்கள் அதனால தான் இந்த கலித்தொகையான நூலுக்கு கற்றறிந்தார் ஏத்தும் களி கல்வி வளவர் கண்ட களி என்று சிறப்பித்து கூறப்படும் கலித்தொகை ஆகுதுங்க பழமொழிகள் போன்று ஒரே வரியில் அறக்கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஆற்றுதல் என்பது ஒன்று அலந்தார்க்கு உதவுதல் பூற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பெனப்படுவது தன்கிளை சராமை அறிவெனப்படுவது பேதையர் சொல் நோன்றல் செறிவு எனப்படுவது கூறுவது மராமை நிறைவு எனப்படுவது மறை பிறர் அறியாமை முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வௌவல் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் இது கழித்தொகையில் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல்கள் மன்னிக்கவும் களித்தொகை காட்டும் சமூகம் கலிற்று கலிறுன்னா யானை கலிற்றையும் அடக்கும் ஆற்றல் இசைக்கு உண்டு என்ற உண்மையையும் நீராடல் பற்றிய செய்தியும் மக்களின் நல்வாழ்விற்கான நெறிகளும் இதில் நிறைய விளக்கம் பெற்றிருக்கின்றன மடல் ஏறுதல் பொருந்தாக்காதல் காமம் இதெல்லாம் நிறைய இருக்குது இந்த செய்திகள்லாம் மக்கள் காமனை வழிபாடு செய்திருக்காங்க அந்த காலத்தில் வரலாற்று புராண செய்திகள் கலித்தொகையில் சேர சோழ மன்னர்கள் பற்றிய குறிப்பு இல்லை ஆனால் பாண்டிய மன்னர் பாண்டிய நாட்டு கூடல் மாநகர் வைகை ஆறு போன்ற பாண்டிய நாட்டு செய்திகளே அதிகம் இதில் இருக்குங்க அது மட்டும் இல்லாத பாரதி கதை நிக பாரதம் மகாபாரதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கதை நிகழ்ச்சியான அறக்கு மாளிகை தீப்பிடிக்கிறது பீமன் காப்பாற்றுவது திரௌபதியின் கூந்தலை துச்சாதனன் பற்றி இழுத்தல் பீமனுடைய வஞ்சனம் துரியணன் தொடையை பீமன் முறித்தது ஆகிய புராண செய்திகள் இது இடத்தில் இடம்பெற்றுள்ளன திருமால் முருகன் கண்ணன் பலராமன் முதலிய கடவுளர்கள் பற்றியும் பிற தொகை நூல்களில் இடம்பெறாத காமன் வழிபாடு பற்றியும் கலித்தொகை கூறுகிறது இன்றும் நிறைய கிராமங்களில் காமன் தகனம் என்ற பெயரில் விழா எடுப்பதை பார்க்கலாம் முருகனின் படை வீடுகள் பற்றிய குறிப்புகளும் இதில் இடம்பெற்றுள்ளன இப்படி அருமையான ஒரு கற்றோர் ஏற்றும் கழித்தொகையை படியுங்கள் இன்புறுங்கள் நன்றி வணக்கம் நாளை அக நானூரோடு சந்திப்போம் வணக்கம்